மக்கள் நீண்ட காலமாக கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். போர் முடிந்து 10 வருடங்கள் ஆகின்றன. போர் முடிந்த பிறகும் பல இடங்களில் மக்கள் குடியேறவில்லை, பல காணி பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, இராணுவத்திலே பிரச்சனை குறைக்கப்பட வேண்டும். இராணுவம் தங்களுடைய மேற்பார்வையில் தங்களுடைய பொறுப்பில் தாங்கள் பாதுகாப்புக்கு பயன்படுத்தாத காணிகளை கூட வைத்திருக்கின்றார்கள். அந்த காணிகளை மக்களும் பயன்படுத்த முடியாத நிலைமையில் தாங்களும் பயன்படுத்தாமல் அல்லது பாதுகாப்புக்கு தவிர்ந்த ஏனைய கர்மங்களுக்காக பாவிக்கின்றார்கள். அந்த நிலைமை தொடரக்கூடாது. ஆனால் மைத்திரிபால சிறிசேனவால் அல்லது தற்போதைய அரசாங்கத்தினால் ஒன்றும் செய்யப்படவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். பல விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. மஹிந்த ராஜபக்சே ஆட்சியில் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. இதே போல நிலைமை 10 மடங்கு என்ன மோசமாக இருந்திருக்கும். 10 மடங்கு அல்ல, 100 மடங்கு மோசமாக இருந்திருக்கும். அதே மக்கள் உணர வேண்டியது அவசியம். இன்றைக்கு அவர்கள் பெரும்பான்மையான மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்கள். நாட்டினுடைய பாதுகாப்புக்கு குந்தகமாக இந்த அரசாங்கம் செயல்படுகின்றது. அப்படியால் அவர்கள் ஓரளவுக்கு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆனால் எமது மக்களுடைய கஷ்டம் தொடர முடியாது, எமது மக்களுடைய துன்பங்கள் துயரங்கள் தொடர முடியாது. அதுபடியும் சம்பந்தமாக நான் இந்த முறை யாழ்ப்பாணத்துக்கு வந்தபொழுது நான் இதற்கு முன்னடைந்திருந்த விடயங்களுக்கு மேலதிகமாக சில விடயங்களை அறிந்திருக்கின்றேன். நாங்கள் எங்களுடைய முயற்சியில் தொடரும்.